ஹலோ எவ்ரிவா, வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9. இதோட ஃபிஃப்த் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 4 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபிஃப்த் பார்ட் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 பார்க்க போறோம். இது PGTRB மாடர்ன் லிட்ரேச்சர் 2ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. ஒரு ரீகேப்போட கிளாஸ்க்குள்ள போகலாம். பிஃபோர் தட், எஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So, Saturn tempts Eve. So, fourth part, நம்ம என்ன பார்த்தோம்னா, ஈவ் வந்து ஆடம் கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா பிரிஞ்சு வேலை பார்க்கறாங்க. நான் தனியா தான் போய் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு வந்து ஐ ஹாவ் ஆல் வில் பவர் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் எனி எனிமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தனியா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கரெக்டா சாட்டன் என்ன பண்றான் அப்படின்னா, அவளை ஃபாலோ பண்ணி அவளை என்ன ஐடலைட் பண்றான், அவளை பயங்கரமா பிரைஸ் பண்ணி, நீ வந்து இந்த யூனிவர்ஸ்கே ஒரு பேரரசி நீ அப்படின்லாம் சொல்லி, ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் பேசி அவளை பயங்கரமா டெம்ப் பண்ணி, இந்த அறிவு வந்து எனக்கு எதனால வந்தது அப்படின்னா, பிகாஸ் ஐ ஏட் த ஃப்ரூட் ஆஃப் ட்ரீ ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளுக்கு எந்த ட்ரீன்னு தெரியாதனால அவன் கூட ஷி கோஸ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் விச் ட்ரீ ஹி ஏட் த ஃப்ரூட். அங்கே போனால் அந்த ட்ரீ ஆஃப் நாலெட்ஜை பார்த்துட்டு அவள் சொல்கிறான், இந்த ட்ரீயோட ஆப்பில் இந்த ஃப்ரூட்ஸை வந்து வி ஆர் நாட் சப்போஸ் டு ஈட், காட் வந்து எங்களை வந்து பேன் பண்ணியிருக்காரு, ஹி ஹஸ் ஃபர்பிடன் அஸ் டு ஈட் த ஃப்ரூட் ஆஃப் திஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஈவ். அப்போது சாட்டன் தன்னோட டெம்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்காம என்ன சொல்றாருன்னா, என்ன இந்த இடத்துக்கே ஒரு சின்ன இடத்துக்கு தான் உங்களை அரசன் சொல்ற, அரசன் அரசின்னு சொல்றாரு, இங்கேயுமே உங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா, இது சாப்பிட்டுதான் எனக்கு இவ்வளோ அறிவு வந்திருக்கு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுலதான் ஏதோ விஷயம் இருக்கு, உங்கள் நீங்களும் காட் மாதிரி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சாப்பிட வேணாங்கிறாரு. டெத்துனா என்ன, நான் சாப்பிட்டுட்டு உயிரோட தானே இருக்கேன் பாருங்க, இதுதான் டெத்துனா இட் இஸ் மோஸ்ட் வெல்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா டெம்ப் பண்றான் ஈவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட 730 லைன்ஸ் அவுட் ஆஃப் 1190 லைன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, 1190 லைன்ஸ் வரைக்கும் புக்கில் இருக்குது. நாம் பார்த்துருக்குறது 730 லைன்ஸ், 35 லைன்ஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ரிமைனிங்காக 2 பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ட் 5 அண்ட் 6 பார்ட்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ ஹி ஹஸ் எண்டட், பேச்சை முடிச்சிட்டான், பயங்கரமாக டெம்ப் பண்ணி முடிச்சிட்டான், இந்த மர ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தான் நான் இவ்வளோ ரீசனபிளாக பேசுகிறேன், என்னோடய இவ்வளோ டேலண்ட்ஸ்க்கும் காணணும் இந்த பழம்தான்ற மாதிரியெல்லாம் பேசிட்டான். அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ரிப்ளீட் வித் கைல் இன் டு ஹர் ஹார்ட் டு ஈஸி என்ட்ரன்ஸ் ஒன். அவனோட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அழகாக அவளோட ஹார்ட்டில் போய் அப்படியே ஈஸியாக என்ட்ரன்ஸ் கிடச்சி உள்ளே போயிடுச்சு. அவனோட வார்த்தைகள் அப்படியே அவங்களுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கு, ரொம்ப தெளிவாக அவன் சொல்லியிருக்கான். Fixed on the fruit she gazed, which to behold might tempt along, and in her ears the sound yet rung of his pervasive words, impregned with reason to her seeming and with truth. Okay, அவள் வந்து அப்படியே fixed on the fruit she gazed, அவளுடைய பார்வை அப்படியே அந்த ஃப்ரூட் மேலே நிற்குது, அப்படியே கேஸ் பண்ணிட்டு இருக்கா. Which to behold might tempt alone, கண்டிப்பாக அதை பார்த்துட்டே இருந்தாலே டெம்ப் பண்ணிடும் அந்த ஃப்ரூட். And in her ears the sound yet rung of his pervasive words, அந்த பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ் அவளை அப்படியே தூண்டுற மாதிரி அவன் பேசினான் இல்லையா, பெர்சுவேட் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கான். அதை சாப்பிட்டு தான் நான் வந்து பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த செர்பன்ட் வந்து பேசியிருக்கு. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் வேற அவளோட காதுகளில் ரிங்காரம் இட்டுட்டே இருக்கு. இம்ப்ரெக்ன் வித் ரீசன் டு ஹர் சீமிங் அண்ட் வித் ட்ரூத். ஸோ அவன் வந்து அந்த சர்பன்ட் வந்து எனக்கு அறிவு வளர்ந்தது அந்த ஃப்ரூட்னால அப்படின்ற மாதிரி அது சொன்னதை வந்து இவ்வளால ஏத்துக்க முடியுது. ஏன்னா ஒரு சர்பன்ட் பேசுறது வந்து அவளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்போ கண்டிப்பா அது சொல்றது நியாயம்தான், ட்ரூத்து தான் நம்ப ஆரம்பிச்சிட்டான். மீன்வைல் த அவர் ஆஃப் நூன் ட்ரூ ஆன் அண்ட் வேக்ட் அண்ட் ஈகர் அப்பிடட். ஸோ மதிய நேரமும் ஆயிடுச்சு, அவங்க எப்பவும் சாப்பிடுற நேரம், நல்ல பசி அவளுக்கு. அண்ட் ஈகர் அப்பிடட் ரேஸ்ட் பை த ஸ்மெல் ஸோ சேவரி ஆஃப் தட் ஃப்ரூட். அப்போ அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் அந்த fruit-oda smell, with which with desire inclinable now grown to touch or taste solicited her longing eye. So ipo vandu romba pakkathula iruka, ava touch pandradhukku taste pandradhukku pakkathula nerungiyaachu fruit pakkathula. At first
பாசிங் அ வைல் தஸ் டு ஹர் செல்ஃப் ஷி மியூஸ், கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறோம். கிரேட் ஆர் தி வெர்ச்சூஸ் டவுட்லெஸ் பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் தோ கெப்ட் ஃப்ரம் மேன். அவ சொல்ற அந்த ஃப்ரூட்டை பார்த்து, கிரேட் ஆர் தி வெர்ச்சூஸ், உன்னுடைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நிறைய இருக்கு, ஏன்னா அதை நானே விசிபிளா பார்த்துட்டேன். டவுட்லெஸ், ஏன்னா அந்த ஃப்ரூட் வந்து ஒரு அனிமல் வந்து பேச வச்சிருக்க. பெஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீ தோ கெப்ட் ஃப்ரம் மேன், ஆனா மனுஷங்கிட்ட இருந்து நீ தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாய். ஓகே, and worthy to me to be admired whose taste too long forborne at first assay gave elocution to the mute. Okay, kandippa nee vandu admire pannapada vendiyadhu the tree of knowledge and the fruit, it has to be admired whose taste too long forborne, in the taste vandu itthan naala engala forbidden panni vechirundar god, at first assay gave elocution to the mute. First or brute saapta adu pesa aarambichiruchu, or animal saapta adu pesa aarambichiruchu, and taught the tongue not made for speech to speak thy praise. Okay, அப்ப பேசவே தெரியாத ஒரு நாக்கு இன்னைக்கு பேசி உன்னோட பிரைஸ பேசு. இந்த பழம் எவ்வளவு பெருசு தெரியுமான்னு சொல்லி ரீசனபிளா வேற பேசிட்டு இருக்கு. தை பிரைஸ் ஹி ஆல்சோ ஹூ ஃபர்பிட்ஸ் தை யூஸ் கன்சீல்ஸ் நாட் ஃப்ரம் அஸ் நேமிங் தி த ட்ரீ ஆஃப் நாலேஜ் போத் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஓகே, உன்னோட பிரைஸ் இது மட்டும் சொன்னதில்ல, ஆல்ரெடி யார் உன்னை வந்து எங்க கிட்ட இருந்து ஃபர்பிட் பண்ணாரோ, அதாவது காட், காட் தான் என்ன பண்ணிருக்காரு, ஹி ஹஸ் ஃபர்பிடன் யூ ஃப்ரம் அஸ் இல்லையா, உன்னை வந்து நாங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கவே காடு தான். அவரே ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காரு, ஹி கன்சீல்ஸ் நாட் ஃப்ரம் அஸ், அதை மறைக்கவே இல்லை. எதை மறைக்கல, நேமிங் தி த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். ஓகே, உன்னை வந்து என்ன சொல்லி அழைச்சாருன்னா ட்ரீ ஆஃப் நாலெட்ஜ்னு கூப்பிட்டாரு. நாலெட்ஜ் போத் ஆஃப் குட் அண்ட் ஈவல், உன்னை சாப்பிட்டா உன் பழத்தை சாப்பிட்டா குட்டும் ஈவலும் உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னாரு. ஃபர்பிட்ஸ் அஸ் தென் டு டேஸ்ட், ஆனால் நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. பட் ஹிஸ் ஃபர்பிடிங் கமன்ஸ் தி மோர், ஆனால் அவர் அந்த வேணான்னு சொன்னதுனால தான் எனக்கு உண்மையில ரொம்ப ஆசை வருது. வைல் இட் இன்ஃபர்ஸ் த குட் பை தி கம்யூனிகேட்டட் அண்ட் அவர் வாண்ட். ஓகே, ஸோ உன்னோட குட் வந்து இப்போ கம்யூனிகேட் ஆயிடுச்சு அந்த ப்ரூட் மூலமா, அந்த ஸ்னேக் மூலமா, அந்த சர்பன்ட் மூலமா உன்னோட நல்ல விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய வந்துடுச்சு, எங்களோட நீடும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபார் குட் அன்னோன் ஷுர் இஸ் நாட் ஹேட், ஆர் ஹேட் எட் அன்னோன் இஸ் நாட் அட் அஸ் நாட் ஹேட் அட் ஆல். ஸோ குட் வந்து சில சமயம் தெரியாம இருக்கும், ஓகே, பட் அது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து இட் ஹாஸ் டு பி டேஸ்டட் பை எவ்ரி ஒன், ஆர் இட் ஹாஸ் டு பி நோன் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிறாங்க. In plain then, what forbids he but to know forbids us good, forbids us to be wise. எனக்கு ஒன்று புரியல, ஒரு பிளெயினாக கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நேரடியாக கேட்கணும்னா, வை வாட் ஃபர்பிட்ஸ் ஹீ பட் டு நோ ஃபர்பிட்ஸ் அஸ் குட், எதுக்காக அவர் ஒரு நல்ல விஷயத்த எங்களை தடுக்கிறார், அதாவது God. God, why is he forbidding us to eat you? Forbids us to be wise? நாங்க அறிவா வளர்றது அவருக்கு பிடிக்கலையா? Such prohibitions by not. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி prohibitions, இப்படி எல்லாம் தடுப்பு போட்டு ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது. But if death binds us with after bands, what profits then our inward freedom? Death வந்து இதை சாப்பிட்டா வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ எங்களுக்கு ஃப்ரீடம் எங்க இருக்கு? In the day we eat of this fair fruit, our doom is we shall die. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஸோ இது எல்லாமே ஈவ் வந்து அந்த பழத்தை சாப்பிடுறது முதல் பேசுற விஷயங்கள். ஓகே, பழத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு தட் ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த யுவர் ஃபுல் ஆஃப் வர்ச்சுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த டே வி ஈட் ஆஃப் திஸ் ஃபேர் ஃப்ரூட், அவர் டூம் இஸ் விஷால் டை. அப்போ என்ன சொல்லியிருக்கார் காட்? இந்த பழத்தை சாப்பிடுற அன்னைக்கு நீ இறந்து போவேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இறந்து போறதுன்னா என்னன்னே தெரியாது. ஓகே, பட் எது டெத்துனே அவளுக்கு புரியாது. How dies the serpent? அப்போ இந்த serpent சாப்பிட்ருக்கே அதுக்கு டெத்துன்னு நீங்க சொன்ன, டெத்துனா ஏதோ ஒரு ஹாரிபிளான விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம்னு எனக்கு புரியுது, ஆனா என்ன டெத்துன்னு புரியல. serpent சாப்பிட்ருக்கு, அதுக்கு ஹாரிபிளா என்ன நடந்தது? He has eaten and lives. அவன் சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்கான். And knows and speaks and reasons and discerns irrational till then. இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செய்யறான். இது வரைக்கும் இர்ரேஷனலா இருந்தான், புரியாம ரேஷனல் இர்ரேஷனல் அப்படின்னா எல்லாம் புரிஞ்சு செயல்படுறது ரேஷன்.
ரேஷனல். ஓகே, புரியாம இருக்கிறதா இர்ரேஷனல். அனிமல்ஸ் ஆர் இர்ரேஷனல், மேன் இஸ் ரேஷனல், ரீசனபிள். ஓகே, ஸோ இத்தனை நாளா இர்ரேஷனலா இருந்த ஒரு அனிமல் இன்னைக்கு வந்து இட் இஸ் ஸ்பீக்கிங் வித் ரீசன். ஓகே, ஃபார் அஸ் அலோன் வாஸ் டெத் இன்வென்டட். அப்ப டெத்ங்கிறது எங்களுக்கு மட்டும் படைக்கப்பட்டதா இந்த அனிமல்ஸ்க்கு இல்லையா? இப்போ அந்த அனிமல் சாப்பிட்டுட்டு ரொம்ப தெளிவால இருக்கு. ஆர் டு அஸ் டினைட் திஸ் இன்டலெக்சுவல் ஃபுட் ஃபார் பீஸ் ரிசர்வ், இல்லைன்னா மனுஷங்களுக்கு மட்டும் டினை பண்ணப்பட்டிருக்கா? இஸ் இட் பீன் refused only to men so that the beast can eat it? For beasts it seems, yet that one beast which first hath tasted envies not but brings with joy the good befallen in him. Author unsuspect, friendly to man, far from deceit or guile. என்ன சொல்றாங்க, அப்போ இது பீஸ்ட்ஸ்க்கு தானா? ஒரு பீஸ்ட் இதை சாப்பிட்டோன்னு என்கிட்ட ஓடி வந்து கொஞ்சம் கூட என்வியே இல்லை. இட் இஸ் நாட் ஜெலஸ், மத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு அது நினைக்கவே இல்லை. அது வந்து அந்த அந்த பழத்தை சாப்பிட்டு அதோட பலன்களை பெற்றோன்னு அது என்ன பண்ணிருச்சு? இட் ஹஸ் கம் டு மீ, இட் ஹஸ் கிவன் இட்ஸ், இட் ஹஸ் ஷேர்ட் இட் ஜாய் டு மீ, தி குட் ஃபீல் பீ ஃபாலன் ஆன் ஹிம். அதுக்கு எவ்வளவு நல்லது நடந்ததுன்றதை தெரியப்படுத்துது. ஒரு சஸ்பெக்ஷனோ, ஐ குட் நாட் சஸ்பெக்ட் anything on him. He is friendly to man, far from deceit or guile. Kandipa yemathravan kadaiyadu, ivan vandu evlo friendly ah vandu enta idha solran. What fear I then? Rather, what not to fear under this ignorance of good and evil, of good or death, of லா ஆர் பெனால்டி. அப்போனா நாம மட்டும் ஏன் பயப்படணும்? ஓகே, எதுக்காக பயப்படணும்? இக்னரன்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவல், நீ வந்து இக்னரண்டா இருக்க, இன்னசென்டா இருக்க, நீ இப்போ இப்பதான் நல்லா இருப்ப, அந்த ட்ரீ ஆஃப் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டேன்னா குட் அண்ட் ஈவல் தெரிஞ்சிடும், உனக்கு டெத் வந்துரும்னு சொன்னீங்க. அப்போ எதுக்காக நான் இக்னரண்டா இருக்கணும்? குட் அண்ட் ஈவல் தெரியாத இக்னரண்டா நான் ஏன் இருக்கணும்? குட் காட் பத்தி, டெத் பத்தி, எல்லாத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, லாவோ பெனால்ட்டியோ, ஐ நோ அபவுட் எவ்ரி திங். ஹியர் கோஸ் த க்யூர் ஆஃப் ஆல் திஸ் ஃப்ரூட் டிஃபைன். கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திஸ் இஸ் த க்யூர், இந்த பழம் தான் மருந்து. திஸ் ஃப்ரூட் டிவைன், ஃபேர் டு த ஐ, எவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இட் இஸ் ஃபேர் டு த ஐ, இன்வைட்டிங் டு த டேஸ்ட், அதோட மனம் அப்படி கூப்பிடுது. இட் இஸ் இன்வைட்டிங் மீ டு டேஸ்ட் இட், ஆஃப் வர்ச்சியூ டு மேக் வைஸ். அது எதுக்காக அப்படி கூப்பிடுதுன்னா என்ன வயசாக்குறதுக்காக கூப்பிடுது. வாட் ஹிண்டர்ஸ் தேன் டு ரீச் அண்ட் ஃபீட் அட் funds both body and mind. அப்போ என்னை எது தடுக்குது? உன்னை பறிச்சு நான் சாப்பிட்டு என்னோட அறிவையும் வளர்த்துக்குவேன், என் உடம்பையும் வளர்த்துக்குவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஃப்ரூட்டா இருக்க, நீ கண்டிப்பா பிசிக்கலாவும் குட்டா இருக்க போது மென்டலாவும் இட் இஸ் கோயிங் டு டூ மீ சம் குட். சோ சேயிங் ஹர் ரேஷ் ஹேண்ட் இன் ஈவில் அவர் ஃபோர்த் ரீச்சிங் டு த ஃப்ரூட் ஷி பிளக்ட் ஷி ஈட். ஓகே, அப்படியே சொல்லிட்டே போறா. அவளா கொஞ்சம் மனசுல வந்து அசை போடுறா, எதுக்கு, ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாமே, ஏதோ அந்த அனிமல் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, அப்ப உன்னை சாப்பிட்டா நல்லதுதான் நடக்கும்னு அவளா ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றா? சோ சேயிங் ஹர் ரேஷ் ஹேண்ட் இன் ஈவில் அவர் ஃபோர்த் ரீச்சிங் டு த ஃப்ரூட் ஷி பிளக்ட் ஷி ஈட். ஓகே, சோ இந்த பழத்தை பறிச்சு ஷி ஈட், she ate it. Okay, earth felt the wound, அப்படியே பூமிக்கே காயம் பட்டுச்சான். And nature from her seat sighing through all her works gave signs of use. சினிமால எல்லாம் காம்பாங்கல, அப்படியே நேச்சர் இயற்கையெல்லாம் ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தோம்னு அப்படியே எல்லாம் அப்படியே அசையாம நிக்கிற மாதிரி. ஓகே, சோ அது மாதிரி எல்லாம் எர்த் வந்து அப்படியே ஊண்டாயிடுச்சான், அடிபட்ட மாதிரி ஆயிடுச்சான். நேச்சர் வந்து தன்னோட இயற்கையிலிருந்து மாறி ஒரு பெருமூச்செல்லாம் விட ஆரம்பிக்குதான். தட் வாஸ் தட் ஆல் வாஸ் லாஸ்ட், எல்லாம் போச்சே அப்படின்னு எல்லாம் கவலைப்படுதான். ஏன்னா அந்த யூனிவர்ஸ் படைக்கப்பட்டதே இந்த மனுஷனுக்காக தான். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, காடோட லாவை மீறிட்டாங்க. பேக் டு த திக்கட் ஸ்லங்க் த கில்டி சர்பன்ட் அண்ட் வெல் மைட் ஃபார் ஈவ் பேக் டு த திக்கட் ஸ்லங்க் த கில்டி சர்பன்ட். இப்போ கில்டி சர்பன்ட், சர்பன்ட் யார் இங்க? சாட்டன். அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டான், இப்போ பயம் வந்துருச்சு. ஆஹா, மர்டர் பண்ண மாதிரி ஒரு பெரிய வேலையை பண்ண வச்சிட்டோம், நம்ம வந்த வேலை முடிஞ்சு, ஆனா நம்மளை கண்டுபிடிச்சா ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு அப்படியே திக்கெட்டுக்குள்ள அந்த புஷஸ்க்குள்ள ஓடிடுச்சு. அண்ட் வெல் மைட் ஃபார் ஈவ் இன்டென்ட் நவ் ஹோலி ஆன் ஹர் டேஸ்ட் நாட் எல்ஸ் ரிகார்டட். இப்ப அவளுக்கு வேற ஒரு நினப்பும் இல்லை, அதை நல்லா அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே, சச் டிலைட் டில் தென் அஸ் சீம் இன் ஃப்ரூட் ஷீ நெவர் டேஸ்டட். ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு கிடைச்சா அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? இத்தனை நாளா தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அவளுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சா, ஆசை தீர சாப்பிடுறா.
இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபுட்டே சாப்பிடாத மாதிரி சாப்பிடுறா. அவளுக்கு அப்படி சீம்ட் இட் சீம் டு ஹர், அவளுக்கா நினைச்சுக்கிறா இதுதான் இருக்கிறதுலே டேஸ்டி ஃப்ரூட் அப்படின்ட்டு. வெதர் ட்ரூ ஆர் ஃபேன்சிஸோ, அது உண்மையா இல்லை அவ கற்பனையான்னு தெரியாது. த்ரூ எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆஃப் நாலேஜ் நார் வாஸ் காட் ஹெட் ஃப்ரம் ஹர் தாட். ஓகே, இப்போ வந்து அவளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு, கடவுள் வந்து அவளோட எண்ணத்திலேயே இல்லை. கிரீடிலி ஷி இக்னோர் விதவுட் ரெஸ்ட்ரைன் அண்ட் நியூ நாட் ஈட்டிங் டெத். அவளுக்கு தெரியாது எதை இக்னோர் பண்ணிட்டா அப்படின்னு அவ வந்து டெத்தை சாப்பிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. சாஷியேட் அட் லெங்க், ஒரு வழியா திருப்திப்பட்டா, ரொம்ப நேரம் கழிச்சுதான் திருப்திப்பட்டாலாம். And heightened us with wine, jocund and boon, thus to herself she pleasingly began. அப்படியே சந்தோஷமா அவ என்ன பண்றா, பெரிய ஒரு பூன் கிடைச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு, ஓகே நவ் ஷி பிகின்ஸ் டு ஸ்பீக், ஒரு சாலிலாக்கி எடுத்து. ஓகே, ஓ சோவரன் வர்ச்சுவஸ் பிரஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ், நீ தான் வந்து வர்ச்சுவஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ், யூ ஆர் த கிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற. ட்ரீயை பார்த்து சாப்பிட்றதுக்கு மொத்தமும் பேசுறான், அப்ப சாப்பிட்ட அப்புறமும் பேசுறான். இன் பாரடைஸ் ஆஃப் ஆபரேஷன் பிளஸ் டு சாப்பியன்ஸ் hitherto obscured infamed and thy fruit let hang as to know and created. இத்தனை நாளா இங்க எத்தனையோ செடிகள் இருக்கு, எத்தனையோ மரங்கள் இருக்கு, ஆனா நீ எப்படி இருந்தனா அப்சக்யூர்டா இருந்த, யாருக்கும் தெரியாம இருந்த, இன்ஃபேம்டா இருந்த. வேற மரத்து பழங்களை தான் நாங்க விரும்பி ஃபேமஸான பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், பட் யுவர் இன்ஃபேம் யுவர் அப்சக்யூர்ட் அண்ட் தி ஃபேர் ஃப்ரூட் லெட் ஹேங் அஸ் டு நோ என் கிரியேட்டட். எதுக்காக பழுத்து தொங்குதுன்னே உன்னோட பழங்கள், ஏன்னா அதுக்கு ஒரு எண்ட் இருக்கணும் இல்ல, மனுஷங்க பறிச்சு சாப்பிட்டா தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அது இல்லாம இருந்த. பட் ஹென்ஸ் ஃபோர்த் மை இயர்லி கேர் நாட் வித்வுட் சாங் ஈச் மார்னிங் அண்ட் டியூ பிரைஸ் அதனால இன்னமேட்டு நான் இப்படி இருக்க மாட்டேன். ஹென்ஸ் ஃபோர்த் இனிமேல் மை இயர்லி கேர் நாட் வித்வுட் சாங் வித் சாங், காலையில கண்டிப்பா முதல் வேலையில உங்ககிட்ட பாடிக்கிட்டே வருவேன். ஈச் மார்னிங் அண்ட் டியூ பிரைஸ் ஷல் டென் தி, நல்ல பிரைஸ் பண்ணி உன்னை கவனிச்சு பாத்துக்குவேன். அண்ட் ஃபர்டைல் பேர்டன் ஈஸ் ஆஃப் தி ஃபுல் பிரான்ச்சஸ் ஆஃபர்ட் ஃப்ரீ டு ஆல், உன்னோட பேர்டன் அப்படியே மரங்கள் நிறைய அந்த கிளைகள் நிறைய பழங்களா இருப்பதுனால வெயிட் பேர்டனா இருக்கும் உனக்கு, அதை எல்லாம் ரிலீவ் பண்றேன், எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறேன் நான், உன்னோட பேர்டனை ஈஸ் பண்றேன். ஆஃப் தி ஃபுல் பிரான்ச்சஸ் ஆஃபர்ட் ஃப்ரீ டு ஆல், எல்லாருக்கும் அந்த பழங்களை கொடுக்கலாம். டில் Dieted by thee I grow mature, உன்னோட இந்த பழங்களை சாப்பிட்டு நானும் மெச்சூர் ஆயிக்குவேன். இன் நாலேஜ் இஸ் த காட்ஸ் ஹூ ஆல் திங்ஸ் நோ, நானும் கடவுள மாதிரி எல்லாம் தெரிஞ்சவள் ஆயிடுறேன். ஓகே, தோ அதர்ஸ் என்வி வாட் தே கேனாட் கிவ், ஃபார் ஹேட் த கிஃப்ட் பீன் தேர்ஸ் இட் ஹட் நாட் ஹியர் தஸ் க்ரோன். ஓகே, ஸோ மற்றவங்க வந்து எதை கொடுக்க முடியலையோ அதை நினைச்சு என்வி பண்ணுவாங்க. So they would envy for what they cannot give. எதை கொடுக்க முடியாதோ அதுக்காக தான் பொறாமப்படுவாங்க. For had the gift been theirs, it had not thus grown. இது ஒருவேளை அதாவது கடவுளை தான் சொல்றாங்க அவங்க. ஓகே, இந்த கடவுளர்களோட கிஃப்டா ஒருவேளை இந்த ட்ரீ அவங்களுக்கு மட்டுமான ட்ரீயா இருந்தா இட் வுட் நாட் ஹவ் தஸ் க்ரோன், இங்க அது என்ன பண்ணிருக்காது, இங்க வந்து வேர்விட்டு அது முளைச்சிருக்காது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஐ ஓ பெஸ்ட் கைட் நாட் ஃபாலோயிங் தி ஐ ஹட் ரிமைன்ட் இன் இக்னரன்ஸ். Thou openst wisdom's way and givest access thou secret, she retire. Okay? So, what she says is, you are my experience next to the I owe best guide, you are my best guide அப்படிங்கறாங்க. ஓகே, அந்த ட்ரீய பார்த்து not following the I had remained in ignorance, ஒருவேளை நான் வந்து இங்க சாப்பிடாம உன்னோட பழங்களை சாப்பிடாம இருந்தேன்னா இக்னரண்டாவே இருந்திருப்பேன், ஒன்னும் தெரியாதவளாவே இருந்திருப்பேன். the openest wisdom's way, இப்போ you have opened my wisdom, என்னோட அறிவை அறிவு கண்ணை நீ திறந்துட்ட. and give us access though secret she கடவுளை வந்து பார்த்திருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். ஹெவன் இஸ் ஹை, ஹை அண்ட் ரிமோட், டு சீ ஃப்ரம் தென்ஸ் டிஸ்டிங்க் ஈச் திங் ஆன் எர்த். ஹெவன் ரொம்ப ஹைட்டா இருக்கு, ஸ்கை தான் அவங்களுக்கு ஹெவன். ஓகே, அங்க இருந்து எப்படி என்னை பார்க்க முடியும். இட் இஸ் ஹை அண்ட் ரிமோட்,
டு சீ ஃப்ரம் தென்ஸ், அங்க இருந்து என்ன பாக்குறது கஷ்டம் தானே, டிஸ்டிங் ஈச் திங் ஆன் எர்த், அவங்க ஒவ்வொன்றையும் பார்த்துட்டேவா இருப்பாங்க. அண்ட் அதர் கேர் பர் ஹாப்ஸ் மே ஹவ் டைவர்டட் ஃப்ரம் கண்டினியூவல் வாட்ச் அவர் கிரேட் ஃபர்பிடர், அவர் வந்து அந்த ஃபர்பிடர், கிரேட் ஃபர்பிடர்னா காட், ஓகே, ஸோ அவர் கிரேட் ஃபர்பிடர் அவங்க மீன் பண்றது வந்து காடை தான், ஓகே. ஸோ நம்ம கிரேட் ஃபர்பிடர், நம்ம எங்க கிரேட் ஃபர்பிடர் வந்து எப்போ பாரு கண்டினியூவல் வாட்ச்லயா இருப்பாரு, என்ன கவனிச்சுட்டேவா இருப்பாரு, அவருக்கு வேற அதர் கேர் இருக்காதா, ஹி மே ஹாவ் அதர் கேர்ஸ், அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். But to Adam, in what sort shall I appear? Okay, அவரெல்லாம் ஏமாத்திடலாம், ஓகே, பட் என் கூடவே ஒருத்தன் இருக்கானே ஆடம், அவன்கிட்ட என்ன பண்ண முடியும், நான் எப்படி போய் அவன் முன்னாடி நிற்கட்டும். Shall I to him make known as yet my change and give him to partake full happiness with me or rather not? அப்போ சொல்கிறாங்க, Shall I to him make known as yet my change, நான் போய் அவன் கிட்ட சொல்லவா, என்னோட சேஞ்சுக்கான ரீசனை சொல்லவா, அண்ட் கிவ் ஹிம் டு பார்ட்டே ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ, என்னோட ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்க மாதிரி அவனுக்கும் இந்த ஃப்ரூட்ஸை கொடுக்கவா, ஆர் ரதர் நாட், இல்லைன்னா கொடுக்க வேண்டாமா. பட் கீப் த ஆட்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் மை பவர் விதவுட் கோப் மாட்டர், இந்த நாலேஜை நான் மட்டும் அனுபவிக்கவா, ஆடம்கே கொடுக்காம ஆடமை விட பெரிய ஆளா நான் ஆயிடுவா, ஹேவிங் திஸ் நாலேஜ் இன் மை விதவுட் எனி கோப் பார்ட்னர். ஸோ டு ஆட் வாட் வாண்ட்ஸ் இன் ஃபீமேல் செக்ஸ் த மோர் டு ட்ரா ஹிஸ் லவ் His love and render me more equal and perhaps a thing not undesirable, sometimes superior for inferior who is free. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, she says, ஃபீமேல் செக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், வி ஆர் ட்ராயிங் ஹிஸ் லவ், அவனோட லவ்வை ட்ரா பண்ணுறது தான் என்னோட வேலையாக இருக்குது, பட் ஐ ஹாவ் டு பி மோர் ஈக்குவல், அவனுக்கு ஈக்குவலாக இல்லை, அது பொதுவாக அன்டிசைரபிளாக பார்க்கப்படுது, நான் வந்து ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் ஹீ இஸ் வெரி சுப்பீரியர் டு மீ, ஈக்குவல்னு சொன்னால் கூட ஹீ இஸ் வெரி சுப்பீரியர் டு மீ, ஃபார் இன்ஃபீரியர் ஹூ இஸ் ஃப்ரீ, இன்ஃபீரியராக இருக்கிறவங்க எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும், சுப்பீரியராக இருக்கிறவங்க தானே ஃப்ரீயாக இருக்க முடியும், திஸ் மே பி வெல், பட் வாட் if God have seen and death ensure, ஓகே, அப்போ நம்மளே வச்சுக்கலாம், திஸ் மே பி வெல், அப்போ நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் அறிவை வளர்த்துட்டு அவனோட சுப்பீரியரை நம்ம ஆயிடலாமே அப்படின்னு யோசிக்கிறப்ப இன்னொரு ஞாபகம் வருது. பட் வாட் இஃப் காட் ஹவ் சீன் அண்ட் டெத் என்ஷியூ, ஒருவேளை கடவுள் பார்த்து எனக்கு டெத் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, தென் ஐ ஷால் பி நோ மோர் அண்ட் ஆடம் வெட்டட் டு அனதர் ஈவ். அப்போ அவர் சொன்னபடி பார்த்தா டெத்துக்கு அப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் தானே சொல்கிறாரு, அப்போது இஃப் ஐ எம் நோ மோர், அப்போ என்ன பண்ணுவார் காடு, ஆடமுக்கு இன்னொரு ஈவெல்லாம் கொடுத்துருவாரு, ஈவ் எப்படி பிறந்தா, ஆடமோட ஒரு ரிப்ல இருந்து பிறந்ததான் கதை சொல்றது. சோ ஹி மே கிவ் ஆடம் அனதர் ஈவ், ஓகே, ஷீ லிவ் வித் ஹர் என்ஜாயிங் ஐ எக்ஸ்டெண்ட், நான் எப்படி என்ஜாய் பண்றோமோ அது மாதிரி அவ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, நான் மறைஞ்சு போயிடுவேனா, டெத் டு திங்க், ஐயோ திங்கவே ஷட்டர் ஆகுதே, கன்ஃபார்ம்டு தென் ஐ ரிசால்வ் ஆடம் ஷல் ஷேர் வித் மீ இன் பிளிஸ் ஆர் வோ, அப்ப நான் முடிவெடுத்துட்டேன், என்ன, ஐ ஹவ் ரிசால்வ், ஐ ஹவ் டிட்டர்மைன், ஆடம் ஷல் ஷேர் வித் மீ இன் பிளஸ் ஆர் வூ, ஆடம் என் கூட தான், பிளஸ்ஸிங்னாலும் சரி கஷ்டம்னாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி அவன் என் கூட தான் இருக்கணும். ஸோ டியர் ஐ லவ் ஹிம் தட் வித் ஹிம் ஆல் டெத்ஸ் ஐ குட் என்டியர் விதவுட் ஹிம் நோ லைஃப், ஓகே, அவனை வந்து நான் அவ்வளோ காதலிக்கிறேன், அவன் கூட தான் சந்தோஷம்னாலும் அவன் கூட தான், டெத்னாலும் அவன் லைஃப்னாலும் சரி நோ லைஃப்னாலும் சரி அவன் கூட தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஷே சேயிங் ஃப்ரம் த ட்ரீ ஹர் ஸ்டெப் ஷீ டர்ன் பட் ஃபர்ஸ்ட் லோ ரெவரன்ஸ் டன் அஸ் டு த பவர் தட் டுவெல்ட் வித் இன் ஹூஸ் பிரசன்ஸ் ஹேட் இன்ஃபியூஸ்ட் இன் டு த பிளான்ட் சயின்டிஸ்ட் ஆர் டிரைவ் ஃப்ரம் நெக்டர் ட்ரிங்க் ஆஃப் காட். ஸோ சேயிங் ஃப்ரம் த ட்ரீ ஹர் ஸ்டெப் ஸ்டார்ட், அப்படியே சொல்லிட்டு அந்த ட்ரீல இருந்து அப்படியே திரும்பி வர்றான். மொத கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றான், ஓகே, இட் ஹாஸ் அந்த அந்த பிரசன்ஸ் அந்த 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 பழத்தோட இது சாப்பிட்டுருக்கா இல்லையா, ஓகே, ஸோ அது வந்து இட் ஹாஸ் இன்ஃபியூஸ்ட் சம்திங் இன் ஹர், ஓகே. ஸோ பட் ஃபர்ஸ்ட் சாரி பட் ஃபர்ஸ்ட் லோ ரெவரன்ஸ் டன் வாட் ஷீ சேஸ் இஸ் ஹர் ஸ்டெப் ஷீ டர்ன், ஆனால் அதை திரும்புறதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெவரன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு மரியாதை செய்யறாங்க.
டு த பவர் தட் டுவெல்ட் வித், அதாவது அந்த மரத்துக்கான பவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு மரியாதை கொடுத்துட்டு, ஹூஸ் பிரசன்ஸ் ஹாஸ் இன்ஃபியூஸ் இன் டு த பிளான்ட் சயின்டல் சாப் டிரைவ் ஃப்ரம் நெக்டார் ட்ரிங்க் ஆஃப் காட்ஸ். அவ என்ன நினைச்சு அதை சாப்பிட்ருக்கா, ட்ரிங்க் ஆஃப் காட்ஸ், அது ஒரு அமிர்தம் அப்படின்னு குடிச்சிருக்கா இல்லையா. சரி, அதை வந்து அதனால தேங்க் பண்ணிட்டு அவ கிளம்புறா. ஆடம் த வைல் வெயிட்டிங் டிசைரஸ் ஹர் ரிட்டர்ன். மீன் வைல் ஆடம் என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்குதான் அவங்க பிரிஞ்சே வேலை பார்க்கறாங்க, ரொம்ப கொஞ்ச நேரம் அந்த பிரிவு இல்லையா, ரொம்ப ஆர்வமா வைஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஹேட் வூ ஆஃப் சாய்ஸஸ் ஃபிளாஸ் எ கார்டன் டு அடோன். அந்த நேரம் என்ன ஹாஸ் உவன், ஹி ஹேட் உவன், உவன்னா கட்டி மாலையா கட்டி வச்சிருக்கான், நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் ஒரு கார்லண்டா கொடுத்து வச்சிருக்கான். அவளோட ட்ரெஸ்ஸஸ் அலங்கரிக்க, அவளோட அலங்கரிக்க, அண்ட் ஹர் ரூரல் லேபர்ஸ் கிரவுன் அஸ் ரீப்பர்ஸ் ஆஃபன் ஆர் வோன்ட் வித் ஹார்வெஸ்ட் வின். ஸோ அங்க இருந்த மரங்கள்ல செடிகள்ல இருந்த பரங்களை பூக்களை எல்லாம் பறிச்சு க்ரௌன் மாதிரி அந்த குவீனுக்கு பறிச்சு வச்சிருக்கான். கிரேட் ஜாய் ஹி ப்ராமிஸ் டு ஹிஸ் தாட்ஸ் அண்ட் நியூ சொலேஸ் இன் ஹர் ரிட்டர்ன் சோ லாங் டிலே. ஸோ அவன் வந்து கண்டிப்பா அவளுக்கு வந்து ரொம்ப நேரம் பிரிஞ்சிருந்ததுனால என்னவோ அவளை சீக்கிரம் பார்க்கணும், அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ வந்து அவளை ஹாப்பியா வச்சுக்கணும். நியூ சொலேஸ் இன் ஹர் ரிட்டர்ன் சோ லாங் டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் ரிட்டர்ன் டு கிவ் ஹர் நியூ கம்ஃபர்ட்ஸ். ஓகே, யட் ஆஃபன் ஹிஸ் ஹார்ட் டிவைன் ஆஃப் சம்திங் இல். ஆனாலும் அவன் இதயத்துல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, சம்திங் இல், ஏதோ கெட்டது நடந்துருச்சோன்னு தோணுது. மிஸ் கேவ் ஹிம், அது அவனை அப்பப்பா வருத்தப்பட வைக்குது. ஹீ த ஃபால்டரிங் மெஷர் ஃபெல்ட், அவனுக்கு புரியுது ஏதோ சம்திங் ஹஸ் வென்ட் ராங். அண்ட் ஃபோர்த் டு மீட் her went, அதனால அவன் என்ன பண்றான், அவனே கிளம்பி போறான், அவளை பார்க்க போறான். த வே ஷி டுக் தட் மார்ன் வென் ஃபர்ஸ்ட் டே பார்ட்டட். ஸோ அவன் எந்த வழியா போனாலும் அந்த வழியா போறான். அவள் காலையில எங்க பிரிஞ்சு போனாலும் தட் மார்ன், மார்ன் மீன்ஸ் மார்னிங், வென் ஃபர்ஸ்ட் டே பார்ட்டட், அங்கே பிரிஞ்சு போனப்போ அவன் எந்த வழியை எடுத்துட்டாலும் அந்த வழியில கிளம்பி போறான். பை த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஹி மஸ்ட் பாஸ் தேர் ஹி ஹர்மெட், அவன் அப்படியே போக போக ட்ரீ ஆஃப் நாலேஜ் பக்கத்துல அவளை பார்த்தான். ஸ்கேஸ் ஃப்ரம் த ட்ரீ ரிட்டர்னிங், அவர் ட்ரீல இருந்து அப்படியேவும் கிளம்பி வந்துட்டு இருக்கா அவன் போறான். இன் ஹர் ஹேண்ட் அ போ ஆஃப் ஃபேரஸ் ஃப்ரூட் த டவுனி ஸ்மைல், அவ கைகள்ல அந்த பழங்கள் இருந்து சிரிச்சிட்டு இருக்கு. நியூ கேதர்ட் அண்ட் அம்ப்ரோசியல் ஸ்மெல் டிஃப்யூஸ், அது புதிதாக பறிக்கப்பட்ட பழங்கள் அப்படியே மனத்தை அப்படியே அள்ளி வீசிட்டு இருக்கு. The smell was diffusing in the air. To him, she hastened in her face. Excuse came, prologue and apology in prompt. அவ ஓடி வர்றா, அவனை பார்த்துட்டு ஓடி வர்றா. அவளோட ஃபேஸ்ல நிறைய எப்பவுமே இன்னசென்டா இருக்கு, அவ ஃபேஸ்ல நிறைய உணர்ச்சிகள். ஓகே, அப்பாலஜி, சந்தோஷம் எல்லாமே வருது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். So to him she hastened in her face, excuse him, prologue and apology to prompt, which with bland words at will she thus addressed. Okay, avu vandu vidyasamana oru emotions avulukulla nam paathona. Okay, eppadi react pannuva enna nalla theriyadhu. So oru apology um pandradhukku ready ah, she with bland words at will she thus addressed. So she addresses him. Okay, oru mudivoda vandu avan kitta pesa aarambikkira. Okay, has thou not wondered, Adam, at my stay thee I have missed, and thought it long deprived thy presence, agony of love till now not felt, not shall be twice, for nevermore mean I to try what rash untried I sought, the pain of absence from thy sight. Okay, ipdi aarambikkraanga logal. Has thou not wondered, Adam, at my stay, evlo neram thalli indene enna aachu nee nenaikkaliya, எனக்கு tried I sought, yendha nik purinju ponano, the pain of my absence from thy sight. Okay, un kankalil irundhu pirindhu pona the pain vandha na romba feel pandren, but strange hath been the cause and wonderful to hear. Maybe
நான் வந்து உன்னை பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனா ஒரு ஒரு வித்தியாசமான ரீசன்னாலதான் போயிருக்கேன். கண்டிப்பா அதை கேட்க உனக்கே ஆச்சரியமா இருக்கும். திஸ் ட்ரீ இஸ் நாட் அஸ் வி எக்ஸ்கியூஸ் மீ திஸ் ட்ரீ இஸ் நாட் அஸ் வி ஆர் டோல்டு. அந்த மரத்தை காமிச்சு சொல்றாங்க, ட்ரீ ஆஃப் நாலேஜ் காமிச்சுட்டு. திஸ் ட்ரீ இஸ் நாட் அஸ் வி ஆர் டோல்டு, நமக்கு சொல்லப்பட்டது போல் இல்லை இந்த மரம் அப்படிங்கிறாங்க. எ ட்ரீ ஆஃப் டேஞ்சர் டேஸ்டட், நமக்கு என்ன சொன்னாங்க, இது சாப்பிடுறது ரொம்ப டேஞ்சர்ல சொன்னாங்க. நாட் டு ஈவில் அன்னோன் ஓப்பனிங் த வே, நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு பெரிய பயங்கரம் ஒரு ஈவில் நடந்துரும்ல சொன்னாங்க. பட் ஆஃப் டிவைன் எஃபெக்ட் ஓப்பன் ஐஸ் அண்ட் மேக் தம் காட்ஸ் டு டேஸ்ட். ஆனா இதை சாப்பிட்டா டிவைன் பட் ஆஃப் டிவைன் எஃபெக்ட், ஆனா இதை சாப்பிட்டா டிவைன் எஃபெக்ட் கிடைக்குது. டு ஓப்பன் ஐஸ், கண்களை திறக்க வைக்குது. அண்ட் மேக் தம் காட்ஸ் ஹூ டேஸ்ட், சாப்பிடுறவங்களை கடவுளாக்குது இது. அண்ட் ஹேவ் பீன் டேஸ்டட் சச், இது நான் கண் முன்னாடி கண்ட ப்ரூஃப் பார்த்திருக்கேன். தி செர்பென்ட் வைஸ் ஆர் நாட் ரெஸ்ட்ரைன்ட் அஸ் வி ஆர் நாட் ஒபேயிங் ஹத் ஈட்டன் ஆஃப் த ஃப்ரூட். ஒரு செர்பென்ட்டை நான் பார்த்தேன், வைஸான செர்பென்ட் பார்த்தேன், ஒரு அறிவான ஒரு செர்பென்ட் பார்த்தேன். ஆர் நாட் ரெஸ்ட்ரைன்ட் அஸ் வி, நம்மளை மாதிரி அவனுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரைன் இல்லை, அதாவது அவனுக்கு எந்த ரெஃப்யூசலும் இல்லை அந்த மரத்தில் ஏறக்கூடாதுன்னு. ஆர் நாட் ஒபேயிங், இல்லைன்னா அவன் ஒபே பண்ணாமலோ ஒபே பண்ணாம கூட மரத்தில் ஏறிருக்கலாம். ஹத் ஈட்டன் ஆஃப் த ஃப்ரூட், இந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டுட்டான். அண்ட் இஸ் பிகம் நாட் டெட், அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இஸ் நாட் டெட் நவ் ஆஸ் வி ஆர் த்ரெட்டன், நம்மளுக்கு பயமுறுத்தின மாதிரியெல்லாம் அவனுக்கு எதுவும் நடக்கல. பட் தென்ஸ் ஃபோர்த் என்டியூத் வித் ஹியூமன் வாய்ஸ் அண்ட் ஹியூமன் சென்ஸ், ஆனா அவனுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா, ஹியூமன் வாய்ஸும் ஹியூமன் சென்ஸும் கிடைச்சிருக்கு. ரீசனிங் டு அட்மிரேஷன், அப்படி ஒரு ஒரு நம்ம வந்து போற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ரீசனிங் கிடைச்சிருக்கு. அண்ட் வித் மீ பெர்சுவேசிவ்லி ஹாத் சோ ப்ரிவைல் தட் ஐ ஹவ் ஆல்சோ டேஸ்டட், அவன் என்கிட்ட அவ்வளோ பெர்சுவேசிவா பேசினதில்ல, நானும் உடன்பட்டு நவ் ஐ ஹவ் டேஸ்டட் திஸ் ஃப்ரூட் அண்ட் ஹவ் ஆல்சோ ஃபவுண்ட் த எஃபெக்ட்ஸ் டு கரஸ்பாண்ட் ஓப்பனர் மை ஐஸ், எனக்கும் புரியுது இது கண்டிப்பாக ஓப்பனர் தான், ஐஸ் ஓப்பனர் தான் இந்த ட்ரீ. டிம்மரஸ்ட் டைலேட்டட் ஸ்பிரிட்ஸ் ஆம்பர் ஹார்ட் அண்ட் க்ரோயிங் அப் டு காட் ஹெட், கண்டிப்பாக நம்மளும் காட் மாதிரி ஒரு ஹெட், ஐ மீன் we will become very bright, very wise as God, which for thee chiefly I sought, அதனால உனக்கும் பறிச்சிட்டு வரேன். Without thee can despise, இது உனக்கு இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது. For bliss as thou hast part to me is bliss, ஏன்னா நீ வந்து you have given me part, நீ தான் ஓனர்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். To me is bliss, tedious unshared with thee and odious soon, okay உன் கூட ஷேர் பண்ணாத ஒரு பொருள் கண்டிப்பா எனக்கு நல்லா இருக்க போறதில்ல. Thou therefore also taste that equal lot may join us, adanal neeyum taste panna equal na enna santoshatha anubhavikkanum, the lot na condition, the condition that I am experiencing now, the happiness that I am experiencing now you can also experience, that equal lot may join us, you may join in that equal happiness, equal joy, equal love abdin solli solra. Least thou not tasting different degree disjoin us, and I then too late renounce diet for thee when fate will not permit. Thus Eve with countenance blithe her story told, but in her cheek distemper flushing glowed. ஓகே சொல்லி முடிச்சுட்டா. ஸோ இது உனக்காக நான் சாப்பிட கொண்டு வந்துட்டேன்னு சொல்லியாச்சா. தஸ் ஈவ் வித் கவுண்டனன்ஸ் பிளைத் ஹர் ஸ்டோரி டோல்ட், முகத்தை அப்படியே சந்தோஷமா வச்சுட்டு சொல்றா. பட் இன் ஹர் சீக் டிஸ்டெம்பர் ஃப்ளஷிங் க்ளோட், ஆனால் அவளுடைய கண்ணங்கள்ல ஒரு ஒரு விதமான, அதாவது அவகிட்ட இருக்க இன்னசென்ஸ் போயிடுச்சு. ஓகே அதுல ஒரு டிஸ்டம்பர், ஒரு நல்லா இல்லாத ஒரு உணர்வு, ஒரு என்வி மாதிரி, நான் சாப்பிட்டுட்டேன் யோனியும் சாப்பிட்டுன்ற மாதிரி. ஓகே ஆன் த அதர் சைட் ஆடம் சூன் அஸ் ஹி ஹர்ட் த ஃபேட்டல் ட்ரெஸ்பாஸ் டன் பை ஈவ் அமேஸ்ட் அஸ்டானிஷ்ட் ஓகே stood and blank. So Adam கேட்டோன பயங்கர ஷாக் ஆயிட்டோம். The fatal trespass done by Eve அப்படிங்கிறாங்க. Fatal ஃபேட்டல்னா மரண பயம், மரண அடியை தான் ஃபேட்டல்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மரண அடி கொடுத்துட்டா அவங்களுக்கு, இட் இஸ் அ ஃபேட்டல் ட்ரெஸ்பாஸ், மீறி செஞ்சிட்டா, மரணத்தை வரவழைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிட்டா. டன் பை ஈவ் அமேஸ்ட் அஸ்டானிஷ்ட் ஸ்டுட் அண்ட் பிளாங்க், அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறான், அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான்.
வைல் ஹாரர் சில்ட்ரன் த்ரூ ஹிஸ் வேர்ட், பயத்துல அப்படியே உடம்பே சில்லிட்டு போயிடுச்சு கடவுளை மீறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல் ஹிஸ் ஜாயின்ஸ் ரிலாக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்லாக் ஹேண்ட், த கார்லண்ட் ரீத் ஃபார் ஈவ் டவுன் டிராப்ட் அண்ட் ஆல் த ஃபேடட் ரோசஸ் ஷெட். அப்படியே அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா அந்த மாலை, அப்படியே கையில அப்படியே கையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுகுது. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் போச்சு, அப்படியே வெறுத்து போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஜாயின்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அவன் கையில இருந்து அப்படியே கார்லண்ட் விழுகுது. அதுல இருக்க ரோசஸ் எல்லாம் அப்படியே செதறி ஃபேட் ஆகி கீழே விழுகுது. ஓகே, அதெல்லாம் சிம்பாலிக் மாதிரி, சிம்பாலிசம் மாதிரி. ஸ்பீச்லெஸ் ஹி ஸ்டுட் அண்ட் பேல், அப்படியே வாய் திறக்க முடியாம நிக்கிறான், அமைதியா வெளுத்து போய் நிற்கிறான், வெளியேறி போய் நிற்கிறான். டில் தஸ் அட் லெங்த் ஃபர்ஸ்ட் டு ஹிம்செல்ஃப் ஹி இன்வர்ட் சைலன்ஸ் ப்ரோக். ஸோ இன்வர்ட் சைலன்ஸ், அதாவது தனக்குத்தானே பேசிக்கிறான் இப்போ. ஓகே, கண்டிப்பாக ஈவ்கிட்ட பேசல, தனக்குத்தானே பேசிக்கிறான். ஓ ஃபேரஸ்ட் கிரியேஷன், லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் ஒர்க், கிரியேச்சர் இன் ஹூம் எக்ஸல்ட் வாட் எவர் கேன் டு சைட் ஆர் தாட் பி ஃபார்ம்ட், ஹோலி டிவைன் குட் ஏமியபிள் ஆர் ஸ்வீட். அவளை பார்க்குறப்போ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவ. ஸோ அவன் சொல்ற ஃபேரஸ்ட் ஆஃப் படைப்புகளிலே அழகானவளே, லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் ஒர்க்ஸ், கடைசியா நீதான் பெஸ்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க். இந்தமேல இவ்வளவு அழகா ஒரு அருமையான ஒரு விஷயத்த கடவுளால படைக்க முடியாது, அவர் படைச்சிருந்தார், ஆனா நீ அதை எடுத்துட்ட. கிரீச்சர் இன் ஹூம் எக்ஸல்ட் வாட் எவர் கேன் டு சைட் ஆர் தாட் பை ஃபார்ம்ட், யூ ஹாவ் எக்ஸல்ட் எனி திங். ஓகே, பார்வைக்கு ஒன்ன மாதிரி ஒரு அழகான விஷயம் கிடையாது. ஹோலி டிவைன் குட் ஏமியபிள் ஆர் ஸ்வீட்னு சொல்லி எல்லா நல்ல விஷயம் உனக்கு பொருந்தும். ஹவ் ஆர் தவ் லாஸ்ட், நீ எப்படி இப்படி தொலைஞ்சு போன, தொலைஞ்சு போன மீன்ஸ் எப்படி உன் புத்தி இப்படி போச்சு. ஹவ் ஆன் அ சடன் லாஸ் டிஃபேக்ட் டிஃப்ளாட் அண்ட் நவ் டு டெத் ரிவோர்ட், எப்படி இப்படி தொலைஞ்சு போய் உன்னையவே நீ இழந்து டெத்தை கொண்டு வந்த நிக்கிறியே. ராதர் ஹவ் ஹேஸ் தவ் ஈல்டட் டு டிரான்ஸ்கிரஸ் த ஸ்ட்ரிக்ட் ஃபார்பிடன்ஸ், எப்படி நீ ஈல்டான, ஒரு டிரான்ஸ்கிரஸ் பண்ண எப்படி நீ வந்து துணிஞ்ச. ஓகே, காடோட அந்த இதை வந்து ஆர்டரை டிரான்ஸ்கிரஸ் பண்ண, டிஸ்ஒபே பண்ண எப்படி நீ வந்து துணிஞ்ச. ஹவு டு வயலேட் த சீக்ரெட் ஃப்ரூட் ஃபார்பிடன், ஸோ எப்படி வயலேட் பண்ண துணிஞ்ச. இதை வந்து கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ரூட்டை ஃபர்பிட் பண்ணியிருக்கிறாரு, பட் யூ ஹாவ் டிரான்ஸ்கிரஸ்ட் இட். சம் கர்ஸ்ட் ஃப்ராட் ஆஃப் எனிமி ஹத் பி கைடு, எனக்கு புரியுது, கண்டிப்பாக ஒரு எனிமி தான் உன்னை இதை தூண்டி விட்டுருக்கான். யெட் அன் நோன் அண்ட் மீ வித் தி ஹத் ரூயின் ஃபார் வித் தி சர்டைன் மை ரெசல்யூஷன் இஸ் டு டை, தெரியலை யாருன்னு தெரியலை, ஆனால் உன்னோடு சேர்ந்து நானும் தொலைஞ்சிடுறேன். ஃபார் வித் தி சர்டைன் மை ரெசல்யூஷன் இஸ் டு டை, ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியுது இது தப்புன்னு, ஆனால் நீ தவறிட்ட, இப்போ ஐ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன், உன் கூட ஐ ஹாவ் டு டை வித் யூ, ஐ ஹாவ் ரிசால்வ் மை மைண்ட், வேற ஒரு ஈவோ எதுவோ எனக்கு தேவையில்லை, ஐ எம் கோயிங் டு டை வித் யூ. ஹவு கேன் ஐ லிவ் விதவுட் தி, ஹவு ஃபார் கோ தை ஸ்வீட் கன்வர்ஸ் அண்ட் லவ் சோ டியர்லி ஜாயின் டு லிவ் அகைன் இன் திஸ் வைல்ட் வுட்ஸ் ஃபார் லான், எப்படி உன்னை விட்டுட்டு நான் இருக்க போறேன், எப்படி உன்னோட அந்த அருமையான அந்த கான்வர்சேஷன், உன் கூட இருக்க கான்வர்சேஷன் எல்லாம் மறந்து, உன்னோட உன்கிட்ட நான் கொண்ட லவ் எல்லாம் மறந்து, ஹவு ஐ வுட் பி ஃபார் லோனிங் இன் திஸ் வைல்ட் வுட்ஸ், இந்த காட்டுல எப்படி தனி மரமா நான் திகழ போறேன், இருக்க போறேன். ஷுட் காட் கிரியேட் அனதர் ஈவ் அண்ட் ஐ அனதர் ரிப் அஃபோர்ட், சரி இன்னொரு ரிப் எடுத்து காட் இன்னொரு ஈவை கிரியேட் பண்றாரா. எட் லாஸ் ஆஃப் தி வுட் நெவர் ஃப்ரம் மை ஹார்ட், இருந்தாலும் ஒன்னு மாதிரி எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நோ நோ ஐ ஃபீல் த லிங்க் ஆஃப் நேச்சர் டிராமி, எனக்கு வந்து வேற ஒருத்தர்லாம் தேவைப்படலை. ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ் போன் ஆஃப் மை போன் தௌ ஆர்ட், இதுதான் அவரோட லவ் இது. ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ் என்னோட ஃப்ளஷ் நீ, என்னோட போன் நீ. அண்ட் ஃப்ரம் தை ஸ்டேட் மைண்ட் நெவர் ஷால் பி பார்ட்டட் பிளிஸ் ஆர் ஓ, கஷ்டமோ சந்தோஷமோ உங்ககிட்ட இருந்து நான் பிரிய விரும்பலை. ஸோ ஹேவிங் செட் அஸ் ஒன் ஃப்ரம் டி சேட் டிஸ்மே, ஸோ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு தெரியாம சாப்பிட்றா, சந்தோஷம்னு நினச்சி சாப்பிட்றா, அவன் எல்லாம் தெரிஞ்சு இன் சேட் டிஸ்மே ரீகம்ஃபர்டட் அண்ட் ஆஃப்டர் தாட்ஸ் டிஸ்டர்ப் சப்மிட்டிங் டு வாட் சீம்ட் ரெமடிலெஸ் தஸ் இன் காம் மூட் ஹிஸ் வேர்ட்ஸ் டு ஈவ் ஹி டர்ன்ட். ஓகே, ஸோ அப்படி அமைதியா அவன் ஈவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். போல்டி தௌ ஹஸ் ப்ரிசியூம்டு, இப்போ இது வரைக்கும் அவன் தனக்குள்ள பேசிட்டு இருந்தான், இப்போதான் என்ன பண்றான் அப்படின்னா
ஈவ்கிட்ட பேசுறான், போல்டு டீட் தௌ ஹேட் ப்ரீசியூம்ட் அட்வென்ச்சரஸ் ஈவ், ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்க ஈவ் அப்படின்றான். அண்ட் பெரில் கிரேட் ப்ரொவோக்ட் ஹூ தஸ் ஹத் டேட் ஹேட் இட் பீன் ஒன்லி கவர்ட்டிங் டு ஐ தட் சீக்ரெட் ஃப்ரூட் சீக்ரெட் டு அப்டினன்ஸ் மச் மோர் டு டேஸ்ட் இட் அண்டர் பேண்ட் டு டச் பட் பாஸ்ட் ஹூ கேன் ரீகால் ஆர் டன் ரிட்டன். எவ்வளோ தைரியமா போய் அந்த நமக்கு பேங்க் பண்ண ஃப்ரூட்டை நீ போய் சாப்பிட்டுட்டு நம்ம டச் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை யூ ஹாவ் ஈட்டன் இட் பட் பாஸ்ட் ஹூ கேன் ரீகால் ஆர் டன் அண்டன். ஆனால் செஞ்சு முடிச்சதை செய்யாம இருக்கிறது. ஒரு விஷயம் டன் அப்படின்னா அண்டன் பண்ண முடியாது. ஓகே ஆக்டிவிட்டீஸ்ல ஓகே நாட் காட் ஆம்னிபொட்டன்ட் நாட் ஃபிட் ஈவன் காட் கூட அதை செய்ய முடியாது. யெட் ஸோ பெர்ஹாப்ஸ் தௌ ஷால் நாட் டை பெர்ஹாப்ஸ் த ஃபேக்ட் இஸ் நாட் ஸோ ஹைனஸ் நவ் ஃபோர் டேஸ்டட் ஃப்ரூட் ப்ரொஃபேன்ட் ஃபர்ஸ்ட் பை த சர்பண்ட் பை ஹிம் ஃபர்ஸ்ட் மேட் காமன் அண்ட் அன்ஹாலோட் எரே அவர் டேஸ்ட். ஸோ ஒரு சர்பண்ட் சாப்பிட்டோன்னே நீயும் என்ன பண்ணிட்ட அதை காமன் ஆக்கி யூ ஹாவ் மொத எனக்கு மொதல் நீ அதை சாப்பிட்டுட்ட. நார் யெட் ஆன் ஹிம் ஃபவுண்ட்லி டெட் யெட் ஹீ லிவ்ஸ். நீ என்ன சொல்ற அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த சர்பண்ட் சாகலன்னு சொல்ற. லிவ்ஸ் இஸ் தௌ செட்ஸ் கண்டிப்பா வாழ்ந்துட்டு தான் இருப்பான். அண்ட் கெய்ன்ஸ் டு லிவ் அஸ் மேன் ஹையர் டிகிரி ஆஃப் லைஃப் இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ராங் டு அஸ். So the serpent is, as you said, the gains to live as man, manusha madri higher degree of life oda and the serpent uyiroda irukku ni solra inducement strong kandipa adu or periya inducement tha. Okay, to us nammala mari irukkavangalukku adu or thoondudhal tha. As likely tasting to attain proportional as and kandipa in the level lende nam adutha degree poruna okay adha saapidalam la saapidalam tha. Which cannot be but to gods or angels demigods. கடவுள் மாதிரி ஆகலனாலும் ஏஞ்சல்ஸ் மாதிரி டெமிகாட்ஸ் மாதிரி ஆகலாம் இல்லையா நம்மளும் எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா சொல்றாங்க. ஓகே நார் கேன் ஐ திங்க் தட் காட் கிரியேட் அ வாய்ஸ் தோ த்ரெட்டனிங் வில் இன் இயர்னஸ் சோ டிஸ்ட்ராய் அஸ் ஹிஸ் பிரைம் கிரீச்சர்ஸ் டிக்னிஃபைட் சோ ஹை. இல்லை நான் இதுவும் நினைக்கல. என்ன நினைக்கலன்னா காட் கிரியேட்டர் வைஸ் அவர் ரொம்ப அறிவான ஒரு கிரியேட்டர் தோ த்ரெட்டனிங் நம்மளை பயமுறுத்தினா கூட ஹி வில் இன் யர்னஸோ டெஸ்ட்ராய் அஸ் ஹிஸ் பிரைம் கிரீச்சர்ஸ். நம்மளை வச்சு தான் இந்த உலகத்தை உருவாக்குனார். நமக்காகத்தான் இந்த உலகத்தை உருவாக்குனார். நம்மளை போய் அழிப்பாரா? டிக்னிஃபைட் சோ ஹை செட் ஓவர் ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ் நம்மள டிக்னிஃபைடா ரொம்ப மற்ற எல்லா அனிமல்ஸை விட பெரிய ஆளுகளா படைச்சாரு. விச் இன் அவர் ஃபால் ஃபார் அஸ் கிரியேட்டர். இப்போ நாம இறந்துட்டோம்னா இந்த இதெல்லாம் எதுக்கு? மற்ற கிரீச்சர்ஸ் எல்லாம் எதுக்கு? மற்ற திங்ஸ் எதுக்கு இந்த இடத்துல? ஓகே நீட்ஸ் வித் அஸ் மஸ் ஃபால் டிபெண்ட் மேட். ஸோ நம்மளை வச்சுதான் இது எல்லாமே அவர் படைச்சிருக்காரு. ஸோ நம்ம இல்லைன்னா இது எதுவுமே இல்லை இல்லையா காடுக்கு. ஸோ காட்ஸ் ஷல் அன்கிரியேட் பி ஃப்ரஸ்ட்ரேட் டூ அன்டூ அண்ட் லேபர் லூஸ் நாட் வெல் கன்சீவ் of God. அப்ப கடவுளுக்கு வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை அன்கிரியேட் பண்ற மாதிரி ஆகும் இல்லையா? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாரு. டூ பண்ண அன்டூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேபர் எல்லாம் லூஸ் ஆகுது. நாட் வெல் கன்சீவ்ட் ஆஃப் காட். இது வந்து கடவுளுக்கு ஒன்றும் நல்ல பேர் கொடுக்க போறது இல்லை நம்மளை அழிக்கிறது. ஹூ தோ ஹிஸ் பவர் கிரியேஷன் குட் ரிப்பீட் யட் வுட் பி லோத் அஸ் டு அபாலிஷ் லீஸ் த அட்வர்சரி ட்ரையம்ப் அண்ட் சே. ஒருவேளை நம்மளை வெறுத்து நம்மளை அழிச்சிட்டார் அப்படின்னா அந்த அட்வர்சரி அதாவது அவருக்கான அட்வர்சரி சரி வந்து சாட்டன் அவரோட எதிரி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ட்ரையம்ப் அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் நம்மள சாகடிச்சார்னா. ஃபிக்கல் த எஸ்டேட் ஹூம் காட் மோஸ்ட் ஃபேவர்ஸ் ஹூ கேன் ப்ளீஸ் ஹிம் லாங் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா கடவுள் பக்கத்துல போறவங்க எல்லாத்தையும் அவர் அழிச்சிடுறாரு அவரை யாருமே ரொம்ப நாளைக்கு திருப்தி பண்ண முடியாதுன்னு அவன் கிண்டலா பேசுவான். மீ ஃபர்ஸ்ட் ஹி ரூயின்ட் நவ் மேன் கைண்ட் ஹூம் வில் ஹி நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பான். அவன் என்ன சொல்வான் திருப்பான் அந்த அட்வர்சரி சாட்டன் என்னைய முதல் ரூயின் பண்ணாரு இப்ப மேன் கைண்ட் ரூயின் பண்ணாரு அடுத்து யாரு ரூயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கிண்டலா கேட்பான். மேட்டர் ஆஃப் ஸ்கான் நாட் டு பி கிவன் த ஃபோ However, I with thee have fixed my lot. So, இது வந்து கடவுளுக்கு நல்ல விஷயம் கிடையாது. However, I with thee have fixed my lot. என்னவா இருந்தாலும் சரி நான் என்னோட கண்டிஷனை உன் கூட தான் இருக்க போறேன். Certain to undergo like doom if death consort with thee, death is to me as life. வாழ்றதுனாலும் உன் கூட தான் டெத்துனாலும் அது உன் கூட தான். So forcible within my heart I feel the bond of nature draw me to my own. So நான் ரொம்ப forcible-ஆ என்னோட இதயத்துல ஃபீல் பண்ற ஐ எம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு மை ஓன் இன் தி நீ என்னுடையவன் நான் உன்னுடையவனா பாக்குற. ஓகே ஃபார் வாட் தௌ ஆர்டிஸ்ட் மீ உன்னுடையதெல்லாம் என்னுடையதுதான். அவர் ஸ்டேட் கேனாட் பி சிவியர் நம்மள பிரிக்க முடியாது. வி ஆர் ஒன்
ஒன் ஃபிளஷ், டு லூஸ் வி, டு லூஸ் தேர் வி வேர், ஸோ டு லூஸ் தி வேர், டு லூஸ் மை செல்ஃப், உன்னை இழக்கிறதுங்கிறத என்னை இழக்கிற மாதிரி. ஸோ நீ இறந்துட்டு அந்த இடத்துல நான் வளர போறதில்லை, ஸோ நானும் சாப்பிட்றேன் ஒரு மனிதன் வந்து அவ சொல்கிறேன் அவட்ட. ஓகே, திஸ் இஸ் ஹவு வி சி ஆடம்ஸ் லவ் ஃபார் ஈவ். ஓகே, ஈவை வந்து அந்த பழம் சாப்பிட்டோன்னு வித்தியாசமாக போய் சிந்திக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவனுக்கும் கொடுத்துடணும், நான் ஒருவேளை செத்து போய் அவன் உயிரோடு இருந்து இன்னொரு ஈவ் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் ஆடம் வந்து, நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன், அதனால நீ கண்டிப்பாக, நம்ம வி ஹவ் ஃபர்பிடன், வி ஹவ் ட்ரெஸ்பாஸ்ட் காட்ஸ் ஃபர்பிடன்ஸ் இல்லையா, காட் சொன்ன விஷயத்தை கேட்காம நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஸோ அவர் கண்டிப்பாக பனிஷ் பண்ண போறாரு, அது டெத்தோ லைஃபோ என்னவா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டுறாரு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கிளாஸோட, அதாவது 6th எபிசோடோட பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ்.